என்னோட மகனுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. அஞ்சு பேர் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்ட இருப்ப. காத்து வாங்கறதுக்கும் காசு, தண்ணிய வாங்கறதுக்கும் காசு. காசு தான் முக்கியம். மருதாணி எங்க வீட்டு பிள்ளைய கடத்திட்டு வந்து ஏன் மேலே பண்ண சொல்றியா? சொல்ற விதத்துல சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ. சக்தி டிவியின் இன்னும் ஒரு பிரம்மாண்ட படைப்பான சமராபுரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டெலி சீரிஸ் எப்பப்பா வரும், நாங்கெல்லாம் அப்படியே ஆவலோட பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுடைய பார்வைக்காக 19ஆம் திகதியிலிருந்து சனி மற்றும் ஞாயிறு இரவு 8:30 உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல அதில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கிறதுனால இன்னைக்கு கூட ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆகணுவங்களை, ரொம்ப அழகான ஒருத்தவங்க, உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியாத நிறைய விஷயங்களை தான் நாங்கள் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எல்லாரும் தேடுவீங்க எங்கப்பா எங்கப்பான்னு. கொஞ்சம் இருங்க, கேமராமேன் இதுல வந்து ஹார்ட் வர்க் இருக்கு, ஹைட் லெவல் டிஃபரெண்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம திவ்யா ஜெனிதா வந்திருக்காங்க, சோ அவங்களை வெல்கம் பண்ணிரலாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப அழகா இருக்கீங்க. இத நான் சொல்லி ஆகணும், எப்படி இந்த அழகா நீங்க வந்து மெயின்டெய்ன் பண்றீங்க? அப்படி பெருசா இல்ல, பெருசா எல்லாம் சொல்ல முடியாதப்ப, எல்லாம் இயற்கை பியூட்டி தானே. அவங்க கேர்ள்ஸ் எப்பயுமே இயற்கையாவே அழகு தானே இல்லையா? ஓகே, சரி. இப்போ திவ்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை வந்து திவ்யான்னு சொன்னால் தெரியும் அப்படின்னு சொல்லியிருங்க. ஸோ நானும் உங்களை வந்து திவ்யான்னு தான் கூப்பிட போகிறேன். திவ்யாவை பற்றிய ஒரு அழகான ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு சொல்லுங்களேன். என் பேர் திவ்யாஞ்சனி, ஆனால் திவ்யான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் நான் இப்போ வந்து ஒரு ஹேர்ஸ்டைலாக ஒர்க் பண்ணுறேன், ரீசெண்டாக ஜாயின் பண்ணி. அப்புறம் நான் மாடலிங் பண்ணுறேன். இப்போது இந்த டேஸில் வந்து மாடலிங்கோட இந்த சமராபுரி ஷூட்டிங் முடிஞ்சு இப்போது ஃப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ளை பண்ணலான்னு? வாவ், எங்கே நீங்கள் ஃப்ளை பண்ண போகிறீங்க அதையும் சொல்லிடுங்களேன். இப்போ இன்னும் ட்ரைனிங் தான், இப்போ ட்ரைனிங் ஃப்ளைட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் மால்டீவ்ஸ். ஓகே, சின்ன வயசுலேருந்து உங்களுடைய லட்சியம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க, நான் இதுவாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆர்வங்கள் இருந்ததா, இல்லை வீட்டில் உங்களுக்கு வந்து நீ இப்படி தான்மா பெரிய பொண்ணு ஆன உடனே வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்களா? வீட்டில் அப்படி யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை இப்படி வரணும் அப்படி வரணும்னு. ஆனால் சின்ன வயசுலேருந்து அப்படி எனக்கு பெரிய அம்பிஷன் எல்லாம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் செய்வதெல்லாம். அப்புறம் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணேன். ஓகே, எவ்வளோ காலம் ஒர்க் பண்ணீங்க, அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணல, கொஞ்சம் ஆஃப்டர் 8 அதில் ஜாயின் ஆகி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். டிவி சேனலுக்குள்ளே வரணும்னு தான் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன். அப்புறம் எப்படியோ ஃப்ளை பண்ணணும்னு ஆசை வந்து இப்போ அதில் ஒர்க் பண்ணேன். ஓகே, இப்போ உங்களுடைய துறைகள் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா மாறிப்பட்டுட்டு போகிற அந்த டைமில் அடுத்ததாக வந்து ஆக்டிங் சைட் வந்திருக்கீங்க, ஏன் உங்களுடைய பார்வை ஆக்டிங்கை நோக்கியதாக இருந்தது? எனக்கு ஃபஸ்ட்டாக ஆக்டிங் தான் விருப்பமாக இருந்துச்சு, அப்புறம் அது ட்ரை பண்ணேன். அதுக்கு முதல்ல எனக்கு மாடலிங்குள்ளே போன ஆக்டிங்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடலிங் செலக்ட் பண்ணேன். அப்புறம் அபர்ணா சார் மூலியமாக ஆக்டிங்க்கு இந்த சக்தி டிவி ஒரு சேனலில் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இது இது லைஃப்பில் வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முதல்ல. ஆனால் இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஐ மீன் இந்த டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப ஹாப்பி, ஃப்ரெண்ட்லியான ஒரு க்ரூ கூட தான் ஒர்க் பண்ணேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்லி. ஃபஸ்ட் டைம் அபர்ணா சாரை மீட் பண்ணும்போது அந்த நர்வஸ் அந்த பயம் இருந்துச்சு, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதும் அது இல்லை. ஸோ இப்படி அபர்ணா வந்து தெரியும் தானே, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சும்மாலாம் இல்லை நீங்கள் டைமுக்கு வரலன்னு சொன்னால் அவர் அப்படி காண்ட் ஆயிடுவார். அப்படி உங்களெல்லாம் டக்குனு திட்டி இருக்கிறாரா? இல்லை, திட்டினது இல்லை. ஓகே, சரி. இப்போ இதுல வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு வர்க் பண்ணும் போது அதுல மறக்க முடியாத இன்சிடென்ட் நிச்சயமா இருந்தே ஆகும். உங்களுக்கு அப்படி வந்து மறக்கவே முடியாது இந்த சமராபுரி டீம்ல வர்க் பண்ணதுல மறக்கவே முடியாத ஒரு ஃபனியான இன்சிடென்ட் சொல்லுங்களேன். ஃபனி, அது ஃபனின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங்ல வந்து எனக்கு ஆக்டிங் வரல. Not disappoint your honor. ஆக்டிங் வரல. அப்புறம் வந்து த்ரீயோ டேக் எடுத்து சரி வரல. அப்புறம் சார் வந்து அபர்ணா சார் வந்து இல்லை இந்த பிள்ளைக்கு ஆக்ட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ் கொடுத்தாரா.
அப்புறம் இல்ல நான் பண்ணணும் அது அவருக்கு உத்வேகம் வந்துருச்சு. அது நெகட்டிவ் வைப்ஸ் இருந்ததுக்கு அது கொடுத்தது வந்து ஆமா. சோ அதுல ரீஃப்ரெஷ் ஆகி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஷேப்பா பாசிட்டிவ் வைப்ஸ்க்கு போயாச்சு. ஓகே அழுந்தீங்களா நீங்க அவர் திட்டும் போது? இல்ல அழல, ஆனா அது காட்ட முடியாது. வளர்ச்சி அடைந்து ரொம்ப ஹைட்ல நீங்க ஃப்ளை பண்ற மாதிரி இப்ப எனக்கு பக்கத்துல ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க. நான் வளமையா ஹைட்டா இருப்பேன், பட் இன்னைக்கு என்ன விட நீங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கீங்க. அது எப்படி? அது என் ஃபேமிலியில எல்லாமே ஹைட் தான். அதுதான் ரீசன். அது ஸ்போர்ட்ஸ் என்ஜின்னு சொன்னேன் தானே. ரைட் ரைட். ஸோ மேபி அதனால இருக்கும். ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேள்விகள் கேட்க போறேன். நீங்க அதுக்கெல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் சொல்லணும், சரியா? அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன், சான்ஸே இல்லை உங்களுக்கு. அந்த டீம்ல உங்களுக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒருத்தவங்கன்னு சொன்னா அது யாருன்னு சொல்லுவீங்க? அபர்ணா சார் தான். அபர்ணா தான். இவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் நான் நிறைய எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா அது யாரை சொல்லுவீங்க? அது நிறைய பேர் இருக்காங்க அதுல இருக்கு. நான் நிறைய பேர்னு சொல்லலாம்னு சொல்லிருக்கேன். ஒரே ஆள், நோ ஆப்ஷன்ஸ். அதுவும் அபர்ணா சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு வந்து இந்த க்ரூலியே ஃபர்ஸ்ட் மீட் ஆகினது அவரு தானே. ஸோ அவர்கிட்ட இருந்து ஓகே அவர் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னேன். ஆமா, அது ஒரு எப்படியாவது நான் செய்யணும் அப்படின்னு ஒரு இது என்ன சொல்றது ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று எடுத்தது அவர்கிட்ட இருந்து. ஓகே இப்போ இந்த டெலிசீரிஸ்க்கு அப்புறமா நீங்க இதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொன்னா என்னத்த சொல்லுவீங்க? அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அண்ணா சொன்னாரு இந்த பொண்ண தனியா அனுப்ப மாட்டாங்கம்மா, அவங்க டடா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஃபீல்டுக்குள்ள நார்மலா ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னாலே இந்த ஆக்டிங்கா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் யாருமே அலௌட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி நீங்க வந்திருக்கீங்க. சோ அது எப்படி முடிஞ்சது? அது வந்து ஸ்ட்ரிக்ட்னா இப்படிதான் அவரு வந்து தனியா. ஆமா லைட்டா ஸ்ட்ரிக்ட்னா ஏஸ் எல்லாம் மாட்டாரு. அது எப்படி இருக்கும்? எப்படி 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 சொல்லுவாரு சொல்லி காட்டுங்க. நீங்க இதுவரை காலமும் எங்கெங்கெல்லாம் ஃப்ளை பண்ணிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ளை பண்ணது இல்ல, இதுதான் இந்த ஜாப்னால தான் நான் ஃப்ளை பண்ண போறேன். ஸோ தேங்க் காட். ஏன்னா நான் ஃப்ளை பண்ணாத ஒரு கேர்ள் ஆனாலும் இந்த ஜாப் கிடைச்சனாலும் ஃபர்ஸ்டாக ஃப்ளை பண்ண போறேன். ஸோ இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். நீங்க ஆனா அந்த சொன்னீங்க தானே நான் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியுது உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது என்ன விட ரொம்ப சூப்பரா ஒரு ஆக்ஷனை போட்டு கொடுத்து கொடுத்து இவங்க ரொம்ப ஒரு சூப்பரான பிரசன்டரப்பா அப்படிங்கறத நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சமராபுரிய பாக்குறதுக்கு. அவங்களுக்கு நீங்க கொடுக்க போகும் மெசேஜ் என்னவா இருக்கும்? என்னன்னா இந்த ப்ரொஜெக்ட் இந்த வெப்சீரிஸ் நீங்க பாருங்க, எல்லா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக வந்த எல்லாத்துக்கும் விட வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒருத்தவங்க ஆக்டிங் வைஸோ எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம் எல்லாம் கொடுங்க. எல்லாம் கேடுங்க. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வியை இப்போ தான் கேட்க போகிறேன். உங்களுடைய கேரக்டரை பற்றி கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல முடியாது எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ட்ரெய்லர் மாதிரிக்க சொல்லுவீங்களா இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? என்னோட கேரக்டர் நான் வந்து ஹீரோ, ஹீரோட தங்கச்சி. ஆமாம். அவ்வளோ ஹாஷான கேரக்டர்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் சாஃப்டான செல்ல குட்டியா துருத்துருன்னு இருப்பீங்களா, இல்லை சண்டை போடுவீங்களா, இல்லை உருன்னு இருப்பீங்களா, என்ன எல்லாம் மிக்ஸ் ஆனதுன்னு சொல்லலாம். அந்த கதை பார்க்கும்போது தான் தெரியும் அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு. ரொம்ப அப்படி அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் தான். சாஃப்டான ரியலா நீங்க சாஃப்டா? ஆமாம். என்ன மாதிரி ஹை ஃபைவ்? ஓகே சூப்பர். ரொம்ப அழகாக எங்களோட பேசியிருந்தாங்க. திவ்யாவுக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் பல கதாபாத்திரங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கும்.